என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்துக்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக தரப்பட்டு முக்கியத்துவம் தரப்படுகிறது. ஏன் முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது என்பதற்கு பலமுறை நான் காரணம் விளக்கியிருக்கின்றேன். ஆசனத்தை காலையில் எத்தனையோ கடன்கள் நாம் முடிக்கிறோம், எழுந்திருக்கிறோம், குளிக்கிறோம், காலை கடன்களை முடிக்கின்றோம், காப்பி ஒடிய சாப்பிடுகின்றோம், இவெல்லாம் நம்ம ரொட்டீனாக நடக்குது. சில பேர் சில எக்ஸசைஸ் செய்வார்கள், சில பேர் நடைப்பயணம் செய்வார்கள். நடைப்பயணம் என்பது நம் நாட்டுக்கு கிடையாது, வெளிநாட்டுக்கு தான். அங்கே குளிர் பிரதேசம், அவர் வாக்கிங் ஜாக்கிங் ஏதாவது பண்ணால் தான் அங்கே முடியும். ஆனால் இது உஷ்ணப்பிரதேசம், இந்த வாக்கிங் ஜாக்கிங் பண்ணால் முட்டு வலி வரும். யாரும் உடலை குறைத்ததாக சரித்திரம் கிடையாது. வாக்கிங் பண்ணி தன்னுடைய நோயை குறைத்ததாகவோ, அது முட்டு வலியை போக்கியதாகவோ, உடல் கணத்தை போக்கியதாக முடியாது. ஏன் என்று கேட்டால், வாக்கிங் போனால் எக்ஸாஸ்ட் ஆகும், சக்தி விரயமாகும், அப்போ பசி அதிகமாகும். 4 இட்லி திங்கிறவங்க 8 இட்லி தின்றுவாங்க. இதுதான் நடைமுறை. அதோட வாக்கிங் செல்லக்கூடிய தெருக்கள் எல்லாம் ஈக்குவலாக இருக்காது, மேடு பள்ளங்கள் இருக்கும். அப்போ அதனால் நம்ம போகும்போது முட்டு வலி கண்டிப்பாக ஏற்படும். அப்படியே நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்கே நடத்தணும்? கடற்கரை, குளக்கரை, ஆத்தங்கரை, மலையடிவாரம், இவைகளைத்தான் செல்ல வேண்டும். நடைப்பயிற்சி மெதுவாக செல்ல வேண்டும். அந்த காற்று, நல்ல காற்றாவது இவர்களுக்கு கிடைக்கும். வேகமாக பூட்ஸ் போட்டுக்கொண்டு டஸ் புஸ்ன்னு நடக்கிறதோ, வேகமாக ஓடுறதோ, இதெல்லாம் பண்ணால் எக்ஸாஸ்ட் ஆகும், வயிறு ஒரு நாளும் குறையாது. அந்த நிலையில் பாருங்கள், நமக்கு அது அரங்கிற்கு. வைஷ்ணவி என்ற பெண், 20 வயது, பயோடெக் முடித்திருக்கிறார். எம்எஸ்சி நியூரோ படிக்கப் போகிறது. சென்னையில் இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது வட்டாசனத்தை செய்வார்கள். இவருடைய தாயார் எங்களுடைய இன்ஸ்டியூட்டில் டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடித்துவிட்டு சீஃப் யோகா மாஸ்டராக இருந்து பெண்கள் பிரிவில் பணி செய்து வருகிறார்கள். தாம் பெற்ற இன்பம் பெருகே என் வையகம் என்பது போல தன்னுடைய மகளையும் இத்தனை படித்திருந்தாலும் யோகாவையும் படித்து அதையும் மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும், இடைப்பட்ட காலங்களில் நேரம் கிடைக்கும் போது என்ற ஒரு ஆர்வத்தில் இந்த அம்மையார் இந்த பெண்ணை இங்கேயே டீச்சர்ஸ் ட்ரைனிங் கோர்ஸ் சேர்த்து அதை முடிவுபட்டிருக்கிறது. அதைத்தான் நாம் ஆச்சரியப்பட வேண்டும், அவர்களை பாராட்ட வேண்டும். இப்பொழுது அவர்கள் வட்டயன ஆசனத்தை செய்யப் போகிறார்கள். என் அருமை மாணவி வைஷ்ணவி அவர்களே, நீங்கள் மெதுவாக பத்மாசனத்தை கிழித்துவிட்டு வட்டயன ஆசனத்தை செய்யுங்கள். பார்க்கலாம், மெதுவாக செய்ய வேண்டும், அவசரப்படக்கூடாது. ஒரு முட்டு கிளை வைக்கப்பட்டிருக்கிறது, கால் சுத்தப்பட்டிருக்கிறது, கை சுத்தப்பட்டிருக்கிறது, கவனிக்க வேண்டும். இது கருடாசனம் என்று சொல்வார்கள், இடுப்புக்கு மேற்பகுதியை. அதைத்தான் பார்க்க வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலைத்து விடுங்கள். அடுத்த கால் வலது கால் செய்தால் இடது கால் செய்யணும். வட்டையன ஆசனத்தை, அதான் மாற்றாசனம். நிமிந்து செய்யும்போது மிகவும் கஷ்டமாக இருக்கும், செய்யும்பொழுது பார்க்கலாம். கலைஞர் நிமிந்து எழுந்திருந்து 2 மூச்சு வாங்கிக்கொள்ளுங்கள். இப்படி இடது பக்கமாக திரும்பி இந்த ஆசனத்தை செய்யுங்கள். பக்கவாட்டில் பக்கவாட்டில் செய்கிறார்கள், கவனிக்க வேண்டும்.
மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். தான் பெர்ஃபெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஆசனத்தை மற்றவங்களுக்கு நாம் கற்றுத்தரணும். அந்த வகையில் வட்டையன ஆசனத்தை முழுமையாக செம்மையாக செய்திருக்கிறார்கள். ஒரு ஆசிரியர் தகுதிக்கு அவர் ஏற்கனவே தயாராகிவிட்டார்கள். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை ஆசிரிய பெருமக்கள் பழக வேண்டும். கடினமான ஆசனங்களை பழகினால்தான் அவர்களை ஆசிரியர் என்று ஏற்றுக்கொள்வார்கள். ஆகவே இதுபோன்ற அற்புதமான ஆசனங்களை ஆசிரியர்கள் பழகி தங்களுடைய திறமையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். என்றும் ஆரோக்கியமாக நெடுந்து இணைந்து வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.